Yes, welcome. So part 9, JEE, previous year solutions, complex numbers பார்த்துட்டு So part 1 to part 8, நீங்க பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து நீங்க ஓடி வந்துருங்க. Part 1 ல இருந்து part 8 வரைக்கும் we have solved 45 questions, கரெக்டா? ஆமா இல்லையா? இது வரைக்கும் நம்ம 45 questions solve பண்ணியிருக்கோம். மொத்தம் 60 questions solve பண்ணுவோம். So, நம்ம வந்து 45 முடிச்சாச்சு. இந்த வீடியோல we going to start with 46. 46 ல இருந்து இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க பழைய வீடியோஸ் பாத்துருங்க, as well as காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் JEE ல இருக்க எல்லா வீடியோஸும் பாத்துருங்க. அதாவது மொத்தம் லெக்சர் நம்பர் 1 டு லெக்சர் நம்பர் 23 ல வந்து ஃபுல் கண்டென்ட் அதில் தான் இருக்கும். சிலபஸ்க்கான கண்டென்ட் எல்லாமே அங்கே தான் இருக்கும். TNSERT, JEE சிலபஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்த்த பிறகு இதை பாருங்க. ஓகே, ஸோ இது பார்ட் 9 ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்ம லாஸ்ட் வீடியோவில் இங்கே ஸ்டாப் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? 45 ஸ்டாப் பண்ணோம். அதாவது ஏ வந்து சம் ரியல் நம்பர், பி வந்து சம் ரியல் நம்பர், அந்த ஏவும் பியும் வந்து எந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக போவான்றதை போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம், ஆன்சரும் போட்டோம். இந்த வீடியோவில் வி கோயிங் டு ஸ்டார்ட் வித் 46, 47, 48, 49, 50. அடுத்த 5 ப்ராப்ளம் போடுவோம். ஓகே பாருங்க, இஃப் ரியல் பார்ட் ஆஃப் இசட் மைனஸ் 1 டிவைடட் பை 2 இசட் பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 1, தென் த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் லைஸ் ஆன், அதாவது வி நீட் டு ஃபைண்ட் த லோக்கஸ், அவ்வளோதான். வி நீட் டு ஃபைண்ட் த லோக்கஸ் ஃபார் ரியல் பார்ட் ஆஃப் இசட் மைனஸ் 1 டிவைடட் பை 2 இசட் பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுலாம், நம்ம ஏற்கனவே நரிசம் போட்டிருக்கோம்ல, ஒரு ஈக்குவேஷனுக்கு ஹவு டு ஃபைண்ட் லோக்கஸ், புட் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ வை சால்வ் பண்ணோம். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனோட ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒன்னோட ஈக்குவேட் பண்ணி வி நீட் டு ஃபைண்ட் த லோக்கஸ். லோக்கஸ் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம சர்க்கிளாக வரானா இல்லை ஸ்ட்ரெயிட் லைனாக வரானா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். என்ன போட்டிருக்கோம்ல, ஸ்லோப்பாக ஸ்ட்ரெயிட் லைனாக வரானா இல்லை சர்க்கிளாக வரானா அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். முதல்ல நம்மளுக்கு கிவன் யாரு, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ வில் சிம்பிளிஃபை திஸ் பார்ட். முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் சிம்பிளிஃபை, வி வில் சிம்பிளிஃபை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் சிம்பிளிஃபை இசட் மைனஸ் 1 டிவைடட் பை 2 இசட் பிளஸ் ஐ. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் நோட்ஸ் கேட்பீங்க, பட்டுன்னு கரண்ட் போச்சுன்னா அதான் அவ்வளோதான், சேவ் நோட்ஸ் கரெக்ட் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ வி வில் சிம்பிளிஃபை இசட் மைனஸ் 1 டிவைட் பை 2 இசட் பிளஸ் ஐ. எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம், புட் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ வை, ஞாபகம் இருக்கா? சிம்பிளிஃபை பண்ணி அதாவது எக்ஸ் பிளஸ் ஐ வை ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன். இதை நான் எக்ஸ் பிளஸ் ஐ வை ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும், எக்ஸ் பிளஸ் ஐ வை மைனஸ் 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் ஐ வை பிளஸ் ஐ. திஸ் இஸ் சேம் ஆஸ், ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ரியல் பார்ட் பிளஸ் ஐ ஒய் இமேஜினரி பார்ட். இங்கே வந்து பாருங்க, 2 இசட் பிளஸ் ஐ இல்லை, 2 கதை இல்லை, இங்கே வந்து ஐ தான் இருக்கு. ஓகே, பிராக்கெட் மாற்றி போட்டிங்கன்னா கதை கந்தல். இப்போ பாருங்க, நம்மளுக்கு ரியல் பார்ட் யாரு, 2x பிளஸ் ஐ டைம்ஸ் இமேஜினரி பார்ட் வந்து 2y பிளஸ் 1, கரெக்டா? அதாவது ரியல் தனியாக இமேஜினரி தனியாக ஆட் பண்ணுற வேறு ஒன்றும் நான் புதுசாலாம் பண்ணல. இங்கே ரியல் பார்ட்டு 2x, இமேஜினரி பார்ட் வந்து 2y பிளஸ் 1, ஐ காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், எப்படி பார்த்தோம் நம்ம எக்ஸ் பிளஸ் ஐ ஃபார்மட்டில், வி நீட் டு டேக் காஞ்சுகேட். காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னா வி கேன் டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் டு எக்ஸ் பிளஸ் ஐ பை ஃபார்மட். ஒரு காஞ்சுகேட் யாரு, 2x மைனஸ் ஐ டைம்ஸ் 2y பிளஸ் 1 மேனேஜ் மண்டிலே பண்ணோம், கரெக்டா? 2x ஸோ 2x மைனஸ் ஐ டைம்ஸ் 2y பிளஸ் 1 மேலேயும் கீழே மண்டிலே பண்ணோம். இதை சிம்பிளே பண்ணோம் அப்படின்னா ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக கொண்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி லோக்கஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ என்னென்ன ஆகிடும் பாருங்கள், ஸோ எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் ஐ ஒய் இன்ட்டு 2x மைனஸ் ஐ டைம்ஸ் 2y பிளஸ் 1 டிவைடட் பை ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், கரெக்டா? ஏ வந்து 2x, பி வந்து ஐ டைம்ஸ் ரெண்டுமே பி வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும், அவன் ஃபுல்லாக ஏ அவன் ஃபுல்லாக பி, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ வந்து 2x, பி வந்து ஐ டைம்ஸ் 2y பிளஸ் 1. சிம்பிளை பண்ண என்ன ஆகிடும், முதல்ல எக்ஸ் மைனஸ் 1 இன்டு திஸ், ஸோ 2x இன்டூ எக்ஸ் மைனஸ் 1, இங்கே மட்டும் பண்ணிங்கன்னா மைனஸ் ஐ டைம்ஸ்
x minus 1, 2y plus 1. இங்க மட்டும் பண்ணும்போது என்ன ஆயிடும், பிளஸ் ஐ டைம்ஸ் 2xy, கரெக்டா, ஐ டைம்ஸ் 2xy. இதை மட்டும் பண்ணும்போது என்ன ஆயிடும், மைனஸ் ஐ ஸ்கொயர் y இன்டூ 2y பிளஸ் 1 டிவைடட் பை எஸ் என்ன ஆயிடும், 4x ஸ்கொயர் ஆயிடுமா, இவன் பிளஸ் 1 பிளஸ் ஆயிடும், ஏன்னா ஐ ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே வந்து 2y பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ரியல் தனியாக இமேஜினரி தனியாக ஆட் பண்ணுங்க. ஸோ 2x இன்டூ எக்ஸ் மைனஸ் 1, அங்கே ஒரு ரியல் பார்ட்டு, பிளஸ் y டைம்ஸ் 2y பிளஸ் 1, கரெக்டா, y டைம்ஸ் 2y பிளஸ் 1, y times 2y plus 1, இவன் ரியல் பார்ட், இவன் ரியல் பார்ட், ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 ஆகிடும், டிவைடட் பை 4x ஸ்கொயர் பிளஸ் 2y பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஐ டைம்ஸ் இமேஜினரி பார்ட் யார் பாருங்க, 2xy ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், பிளஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து மைனஸ் x மைனஸ் 1 2y பிளஸ் 1 டிவைடட் பை இங்கே யாருப்பா 4x ஸ்கொயர் பிளஸ் 2y பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், கரெக்டா, அதாவது இந்த டிவிஷனை தனித்தனியாக டிவைட் பண்ணிட்டான் அவ்வளோதான். ஸோ இப்போ ரியல் பார்ட்டி இவன் எக்ஸ் பிளஸ் ஐவை ஃபார்மட் கொண்டு வந்தாச்சு. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, நம்ம ஏதோ ஒரு லோக்கஸ் கண்டுபிடிக்கணும். இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு 1. நவு சாரி ரியல் பார்ட் சாரி ரியல் பார்ட் ஆஃப் real part of z minus 1 divided by 2z plus i equal to 1 ஆகணும். Now what is the real part of this term? சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் வந்து z minus 1 by 2z plus i. இதுதான் z minus 1 divided by 2z plus i. So the real part யாரு? இவன். So 2x into x minus 1 2x into x minus 1 plus y times y times 2y plus 1 divided by 4x square 2y plus 1 whole square is equal to 1, correct-a? இது அதாவது இந்த டேர்ம் ஃபுல்லாக போட்டுறேன், 2x into x minus 1 plus y times 2y plus 1 real part of this even equal to 1 ஏற்கனவே அங்கே இருக்கு. இப்போ சிம்பிளே பண்ணுங்க, லோ காஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ கிராஸ் பண்ணலே பண்ண என்ன ஆகிடும், ஸோ 2x into x minus 1 plus y times 2y plus 1 is equal to 4x square 2y plus 1 whole square. இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா 2x square minus 2x plus 2y square plus y. இங்கே வந்து 4x square, இங்கே a plus b whole square formula. So a square plus 2ab பிளஸ் பி ஸ்கொயர், கரெக்டாக பாருங்க, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ வி வில் கீப் ஆல் தீஸ் டேர்ம் அங்கேயே வச்சுப்போம், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஃபோர் ஒய் பிளஸ் ஒன் அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்க எல்லா டைம் கொண்டு வாங்க. ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது இங்கே இருக்க எல்லா டேர்மையும் அசை கொண்டு போகிறேன். ஏன்னா இது இது வந்து ஹையஸ்ட் டேர்ம் இல்லை, ஸோ பாசிட்டிவாக கிடைக்கும் நம்மளுக்கு, அதனால தான். ஸோ இப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஒய் பிளஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். இப்போ ஃபோர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் சாரி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், டூ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், ஃபோர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஒய் ஸ்கொயர் ஆகிடும், கரெக்டா. அடுத்து 4y minus y, 4y minus y என்ன ஆகிடும், 3y ஆகிடும், ஒரு 2x இருக்கும், கரெக்டா, அப்புறம் பிளஸ் 1 இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 0, கரெக்டா இல்லையா? 4x square minus 2x square 2x square, 4y square minus 2y square 2y square, 4y minus y 3y plus 2x plus 1 அப்படியே இருக்கும். இப்போ இதுதான் யாரு, லோக்கஸ் பட், ஆனால் கண்டிப்பாக இது என்ன கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, கரெக்டா, ஸ்ட்ரெயிட் லைன்னா டிகிரி 1 இருக்கணும், கரெக்டா, பட் என்னது இது 2 வேரியபிளில் இருக்கு, டிகிரி 2 இருக்கு, அப்போ கண்டிப்பாக சர்க்கிளாக தான் இருக்க முடியும். அது அதோட சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு, சர்க்கிளாக இருக்கலாம், எலிப்ஸாக இருக்கலாம், இப்போ போலவா இருக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ
பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது இல்லை, இது இதுனா அது ஸ்ட்ரெயிட் லைன் கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஒன்று வந்து இது சர்க்கிளாக இருந்தாவனோ சர்க்கிள் வித் சென்டர் மைனஸ் 1/2, 3/2, ஆர் இட் இஸ் சர்க்கிள் வித் ரேடியஸ் வித் டயாமீட்டர் 2/5/2. பார்த்துருவோமா, இது சர்க்கிள் ஃபார்மேட்ல மாற்றணும். அதாவது வி நீட் டு டிரான்ஸ்ஃபார்ம், we need to write in the form x minus h whole square plus y minus k whole square is equal to r square, correct? இதான வந்து equation of circle. இந்த equation மாத்தணும், இதை அப்படி மாத்தணும். எப்படி மாத்தலாம், ரொம்ப ஈஸி, கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் பண்ணால் மாற்றிடலாம். இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றணும் பாருங்க, ஈக்குவேஷன் யார், 2x² + 2x + 2y² + 3y + 1 = 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்கா, இதை நீங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் பண்ணணும். அப்புறம் 2y² + 3y கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் பண்ணணும். பண்ணுவீங்களா, ஈஸி இல்ல? என்ன பண்ணணும், 2x² + 2x, ஓகே இருங்க, நம்ம இன்னும் கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் கொஸ்டின் 1 இருக்கணும், கரெக்டா? ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 2x² + 1, 2y² + 3/2y, இந்த பிளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ நவ் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன ஆயிடும், 2x² + 1, ஆட் அண்ட் சப்ராக்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x/2 whole square, ஞாபகம் இருக்கா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x/2 whole square, இந்த நம்பரை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணா வி கேன் கம்ப்ளீட் த ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப், சாரி எக்ஸ் இல்லை இது, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் யாரு 1, அப்போ 1/2 whole square, அப்போ பிளஸ் 1/4 மைனஸ் 1/4. இப்போ இங்கே வாங்க, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x/2 whole square ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா வி கேன் கம்ப்ளீட் த ஸ்கொயர். அப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y/2 பார்க்கணும், ஏன்னா இட்ஸ் ஈக்குவேஷன் இன் y இல்லை. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y/2 whole square, அப்போ என்ன ஆகிடும், 3/4 whole square. ஸோ அப்போ வி நீட் டு ஆட் அண்ட் சப்ராக்ட் 9/16 - 9/16, புரியுதா? இதெல்லாம் நாங்கள் 9th class 10th class வச்சது நீங்கள் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்லாம். ஸோ பிளஸ் 9/16 - 9/16, ஆல்ரெடி பிளஸ் 1 இருக்கு வெளில. இப்போ பாருங்க, ஸோ திஸ் இஸ் சேம் ஆஸ் 2 times, இது எப்படி எழுதிக்கலாம், இந்த மூணு டேர்மை, x + 1/2 whole square - 1/4 + 2 times, இது எப்படி எழுதிக்கலாம், y + 3/4 whole square - 9/16 + 1 = 0, புரியுதா இல்லையா? பாருங்க, a + b whole square, ஏ வந்து எக்ஸாக பாருங்க, பியை வந்து 1/2 பாருங்க, இங்கே ஏவை வந்து 1 பாருங்க, பியை வந்து 3/4 பாருங்க. ஸோ a + b whole square போடும்போது a² + 2 times ab, ஸோ 2 4 கேன்சல் ஆகி 2 இருக்கும், பிளஸ் பி ஸ்கொயர். இது வந்து இதை இப்படி எழுதியாச்சு, அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மை இப்படி எழுதியாச்சு, இந்த -1/4 அப்படியே தான் இருக்குது, இங்கே -9/16 அப்படியே தான் இருக்குது. மண்டலே பண்ணிருவோமா, இப்போ 2 times x + 1/2 whole square, இது மண்டலே பண்ணும்போது என்ன ஆகிடும், 1/2 இருக்கும், கரெக்டா, 2/4 இருக்கும், பிளஸ் 2 times y + 3/4 whole square, அதை பண்ணும்போது என்ன ஆகிடும், -18/16 + 1 = 0, புரியுதா? 2 மண்டலே பண்ணியிருக்கோம் உள்ள, அவ்வளோதான். ஸோ 2 பண்ணும்போது என்ன ஆகிடும், ஆட் அண்ட் சப்ராக்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x/2 whole square. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஸோ 2 times x + 1/2 whole square + 2 times y + 3/4 whole square, இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் அசை கொண்டு போவாங்க, கான்ஸ்டன்ட் எல்லாம். ஸோ 1/2 அசை போச்சுனா பிளஸ் 1/2, இது அசை போச்சுன்னா இது கேன்சலேஷனாக வரும், 2 9s are 2 8s are, 9/8 இருக்கும், -1, கரெக்டா, 9/16 - 9/16, கரெக்டாக போட்டிருங்க, -1/2, ஓகே கரெக்ட் தானே, +1/2 + 9/8, ஓகே இங்கெல்லாம் பிளஸ் தானே இருக்கு,
plus 2x 4y minus 5. Okay. இது சிம்பிளி பண்ணுங்க. இதுன்னா ஆயிடும் எல்சிஎம் வந்து 8. ஸோ இன்டு 4 இன்டு 4 இன்டு 1 இன்டு 1 இன்டு 8 இன்டு 8. ஸோ பண்ணுங்க அப்படின்னா 4 பிளஸ் 9 13. 13 மைனஸ் 8 5. ஸோ 5/8 வரும், கரெக்டா? 5/8 வரும். ஸோ பட் தட் மீன்ஸ் 2 டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே 2 காமன் எடுத்துடலாமா? இங்கே 2 காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே 2 காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஒய் பிளஸ் 3/4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5/8. இப்போ 2 கீழே கொண்டு வந்துருங்க. கீழே கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா வி வில் ஹாவ் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அவ்வளோதான். எக்ஸ் பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஒய் பிளஸ் 3/4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5/16. கரெக்டா? 2 மண்டலே பண்ணிட்டேன் கீழே. இந்த 2 கீழே மண்டலே பண்ணால் 16 ஆகிடும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? திஸ் இஸ் சேம் ஆஸ் ரூட் 5/4 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? திஸ் இஸ் சேம் ஆஸ் ரூட் 5/4 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ரூட் 5/4 ஹோல் ஸ்கொயர் கரெக்ட் தானே? ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம பாருங்க, எழுதலாம் பாருங்க ஆன்சரை. நம்மளுக்கு ஆன்சர் யார் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோக்கஸ் இஸ் யார்? சென்டர் பார்த்தீங்கன்னா, சென்டர் வந்து யார்? ஸோ தட் மீன்ஸ் சென்டர் இஸ் மைனஸ் 1/2 கமா மைனஸ் 3/4. கரெக்டா? நம்ம தானே எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ரேடியஸ் வந்து என்னது? ரேடியஸ் இஸ் ரூட் 5/4. கரெக்டா? ரூட் 5/4 அவ்வளோதானே? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டர் வந்து என்னது? ஸோ மை சென்டர் இஸ் மைனஸ் 1/2 மைனஸ் 3/4 அண்ட் மை ரேடியஸ் இஸ் ரூட் 5/4. பாருங்கள், சென்டர் மைனஸ் 1/2 மைனஸ் 3/4 என்ன கொடுத்துருக்காங்க? சென்டர் வந்து மைனஸ் 1/2 3/2 கொடுத்துருக்காங்க. தப்பு. மை சென்டர் என்னது? மைனஸ் 1/2 மைனஸ் 3/4 தான் சென்டர். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 1/2 மைனஸ் 3/2. அவன் இவன் தப்பு. அப்போ ஆப்வியஸாக யாராக போவா? இவன் தான் ஆன்சர் ஆகுவான். ஆமாம், இவன் தான் ஆன்சர். கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு லோக்கஸ் யார் வந்தா அப்படின்னா, ஏ சர்க்கிள் வித் சென்டர் மைனஸ் 1/2 மைனஸ் 3/4, ரேடியஸ் வந்து ரூட் 5/4. அப்போ டயாமீட்டர் என்ன வரும்? டயாமீட்டர் இஸ் 2 டைம்ஸ் ஆர். ஸோ 2 டைம்ஸ் ரேடியஸ் இஸ் ரூட் 5/4. ஸோ நீங்கள் கிளாஸ் சிம்பிளி பண்ணிங்க அப்படின்னா 2 ஒன்ஸ் ஆர் 2 டூஸ் ஆர். ஸோ மை லோக்கஸ் இஸ் ஏ சர்க்கிள் வித் டயாமீட்டர் ரூட் 5/2 அண்ட் சென்டர் இஸ் மைனஸ் 1/2 மைனஸ் 3/4, ரேடியஸ் இஸ் ரூட் 5/4. புரியுதா? ஸோ இட்ஸ் அ சர்க்கிள் வித் டயாமீட்டர் ரூட் 5/2. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சர்க்கிளில் இருக்க பாயிண்ட்டை நீங்கள் இசட்டாக எடுத்தீங்கன்னா திஸ் கண்டிஷன் வில் பி சாட்டிஸ்ஃபைட். அதாவது இசட் மைனஸ் 1/2 இசட் பிளஸ் ஐயை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரியல் பார்ட் எடுத்தீங்கன்னா 1 போகும்ன்றத சொல்லும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ராப்ளம் 47 பாருங்கள். இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3/2 பிளஸ் ஐ பை 2, then what is the value of 1 plus iz plus z power 5 plus iz power 8 whole power 9? பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, பட் ஆனால் என்ன கிடையாது, ரொம்ப 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 ஈஸி. இப்போது இதை பார்த்த உடனே வந்து எதுனா ஞாபகம் வருதா? இசட்டை பார்த்த உடனே எதனா ஞாபகம் வருதா? பாருங்கள், நம்மளுக்கு கிவன் இசட் யாரு இசட் இஸ் ரூட் 3/2 பிளஸ் ஐ பை 2. இப்போ நம்மளுக்கு உமேகா யாரு? ஒமேகா இஸ் மைனஸ் 1/2 மைனஸ் ஐ டைம்ஸ் ரூட் 3/2. கரெக்டா? சாரி, மைனஸ் 1 பிளஸ் ஐ ரூட் 3/2 தான் நம்மளுக்கு ஒமேகா. கரெக்டா? பட் ஆனால் இங்கே என்ன இருக்கு? அப்படியே மாறி இருக்கு. இமேஜினரி பார்ட் வந்து 1/2 இருக்கு, ரியல் பார்ட் வந்து ரூட் 3/2 இருக்கு. இப்போ நல்லா பாருங்களேன், இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஐ. அதாவது ஐ மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை ஐ.
அப்படி பண்ண அப்படின்னா ஆகும் பாருங்க, ஒரு ஐயை உள்ள கொண்டு போறேன், கீழே ஒரு ஐ அப்படியே இருக்கு, இது என்ன ஆயிடும், ரூட் த்ரீ ஐ பிளஸ் ஐ ஸ்கொயர் பை டூ ஆயிடுமா? அதாவது பை டூ காமனா இருக்கு ஏற்கனவே, ஒரு ஐயை மேலையும் கீழே மண்டிலே பண்றேன், அப்ப இது என்ன ஆயிடும், ஐ ரூட் த்ரீ ஐ ஸ்கொயரா போயிடும். இப்போ ஐ ஸ்கொயர் என்னது, மைனஸ் ஒன்னா, ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா, ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் மைனஸ் ஒன் பிளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ. இவன் யாரா போயிடுறான், உமேகாவா போயிடுறான். இப்போ திஸ் இஸ் ஒன் பை ஐ இன்ட்டு உமேகா. புரியுதா பாருங்க, புரியுதா புரியலையா? ஸோ மை இசட் இஸ் சேம் ஆஸ் ஒன் பை ஐ இன்ட்டு உமேகா. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஐயை மேலே கீழே மண்டலே பண்ணிங்க அப்படின்னா ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னாக போயிடுவான். ஸோ மைனஸ் ஐ உமேகா இஸ் அவர் இசட். புரியுதா? ஒரு ஐயை மேலே கீழே மண்டலே பண்ணா அப்படின்னா ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு, ஒன் இன்ட்டு ஐ ஐ, அப்போ மைனஸ் ஒன் இங்கே ஐ, அப்போ மைனஸ் ஐ இன்ட்டு உமேகா. ஸோ மை இசட் இஸ் மைனஸ் ஐ டைம்ஸ் உமேகா. மை இசட் இஸ் மைனஸ் ஐ டைம்ஸ் உமேகா. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா சின்ஸ் உமேகா போகிறதுனால நம்மளுக்கு என்ன தெரியும், ஒன் பிளஸ் உமேகா பிளஸ் உமேகா ஸ்கொயர் ஜீரோவாக போவோம், உமேகா க்யூப் என்னவாக போவோம், ஒன்னாக போவோம். சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, சம் ஆஃப் என்த் ரூட் ஆஃப் யூனிட்டி ஜீரோ, ப்ராடக்ட் வந்து ஃபார் க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஒன்னாக போவோம். ஸோ இசட் வந்து மைனஸ் ஐ உமேகாவாக போகுது. புரியுதா பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒரு சம் போட்டிருப்போம் உமேகாவை வச்சு, அவங்க டேரெக்டாக கொடுத்துருவாங்க உமேகாவை. பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் அவங்க டேரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்க உமேகாவை. ஆ அது தான், ஆ பாருங்க, இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ வை ஆல்ஃபா, ஆ இது இல்லை பாருங்க, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பிளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ, டேரெக்டாக கொடுத்துட்டாங்க உமேகாவை. இப்போ பார்த்தவொடனே உமேகான போட்டு சம போட்டோம், எது ப்ராப்ளம் 42 ப்ரீவியஸ் வீடியோவில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மைனஸ் ஒன் பிளஸ் ஐ ரூட் த்ரீ போயிட்டு கொடுக்கல, பை சூட்டபிள் சிம்பிளிஃபிகேஷனு வி ஆர் சேஞ்சிங் திஸ் டு உமேகா. ஏன்னா உமேகாவை மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம் ஆன்சரை. இவ்வளோ பிசாக்காக அதை திருண்டாக்கிடலாம். இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு, ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் டேர்ம், அதாவது உள்ளே இருக்க வேல்யூ முதல்ல கண்டுபிடிப்போம், அந்த வேல்யூக்கு நைனை ரேஸ் பண்ணுவோம். அப்புறமா இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், வி வில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒன் பிளஸ் ஐ இசட் பிளஸ் இசட் பவர் ஃபைவ் பிளஸ் ஐ டைம்ஸ் இசட் பவர் எயிட்டு. ஸோ எங்கெங்கெல்லாம் இசட் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணோம், மைனஸ் ஐ உமேகா போட்டுருங்க. அப்போ இது என்ன ஆகிடும், ஒன் பிளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ உமேகா, மைனஸ் ஐ உமேகா ஹோல் பவர் ஃபைவ், ஐ இன்ட்டு மைனஸ் ஐ உமேகா ஹோல் பவர் எயிட்டு, பிகாஸ் இசட் இஸ் சின்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ டைம்ஸ் உமேகா. இந்த ஐலாம் தெரியுதா, ஐ அது. ஸோ இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ ஒன் மைனஸ் பாருங்க, ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர், இப்போ ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன், ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, இப்போ ஒன் பிளஸ் உமேகா ஆகிடும். இது என்ன ஆகிடும், மைனஸ் திஸ் இஸ் சேம் ஆஸ் மைனஸ் ஐ ஹோல் பவர் ஃபைவ் உமேகா பவர் ஃபைவ், இங்கே ஐ இன்ட்டு மைனஸ் ஐ ஹோல் பவர் எயிட் உமேகா பவர் எயிட்டு. ஸோ ஒன் பிளஸ் உமேகா மைனஸ் ஐ பவர் ஃபைவ், ஸோ மைனஸ் ஐ பவர் ஃபைவ் என்ன ஆகிடும், மைனஸ் ஐ பவர் ஃபோர் இன்ட்டு ஐ, ஐ பவர் ஃபோர் ஒன்னு, ஸோ மைனஸ் ஐன்னு இருக்கும். ஸோ மைனஸ் ஐ உமேகா பவர் ஃபைவ் சேம் ஆஸ் உமேகா ஸ்கொயர் கரெக்டா, ஐ பவர் மல்டிபிள் ஆஃப் ஃபோர்லாம் ஒன்று, உமேகா பவர் மல்டிபிள் ஆஃப் த்ரீலாம் ஒன்று. ஸோ ஐ கேன் ரைட் உமேகா பவர் ஃபைவ் ஆஸ் உமேகா ஸ்கொயர் இன்ட்டு சாரி உமேகா க்யூப் இன்ட்டு உமேகா ஸ்கொயர், உமேகா க்யூப் ஒன்னாக போயிடும். ஸோ திஸ் இஸ் சேம் ஆஸ் உமேகா ஸ்கொயர் பிளஸ் ஐ டைம்ஸ் மைனஸ் ஐ பவர் மல்டிபிள் ஆஃப் ஃபோர் எல்லாமே ஒன்று தான். நாப்பா புரியுதா இல்லையா, ஐ பவர் மல்டிபிள் ஆஃப் ஃபோரும் ஒன்று தான், மைனஸ் ஐ பவர் மல்டிபிள் ஆஃப் ஃபோரும் ஒன்று தான், உமேகா பவர் மல்டிபிள் ஆஃப் த்ரீ எல்லாம் ஒன்று, உமேகா பவர் எயிட்டு இஸ் சேம் ஆஸ் உமேகா ஸ்கொயர் கரெக்டா, உமேகா பவர் எயிட் கேன் ரைட் உமேகா பவர் எயிட் ஆஸ் உமேகா க்யூப் இன்ட்டு உமேகா க்யூப் இன்ட்டு உமேகா ஸ்கொயர். அப்போ உமேகா க்யூப் ஒன்றா போயிடும், உமேகா ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்போ வி வில் ஹாவ் ஒன் பிளஸ் உமேகா மைனஸ் ஐ உமேகா ஸ்கொயர் பிளஸ் ஐ உமேகா ஸ்கொயர், திஸ் டூ வில் கெட் கேன்சல்டு. ஸோ வி ஹாவ் ஒன் பிளஸ் உமேகா இட் இஸ் சேம் ஆஸ் மைனஸ் உமேகா ஸ்கொயர் கரெக்டா, ஏன்னா சம் ஆஃப் ரூட்ஸு ஒன் பிளஸ் உமேகா பிளஸ் உமேகா ஸ்கொயர் ஜீரோ, அப்பனா ஒன் பிளஸ் உமேகா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் உமேகா ஸ்கொயர் கரெக்டா.
So I can write 1 plus omega as minus omega square. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப என்ன பண்ணணும் we need to raise 9 we need to raise 9 so therefore 1 plus iz plus z power 5 plus I times z power 8 so என்ன வேல்யூ இது minus omega square ஆக போறா whole power 9 கரெக்ட்டா இந்த வேல்யூ ஃபுல்லா minus omega square இப்ப minus power 9 minus omega power 18 omega power multiple of 3 la 1 so we will have minus 1 so therefore my the entire value is minus 1 irukana minus 1 irukka marunga puridha so appo vandu avanga direct ah omega nu kudukla nam or suitable maliyum iyum keela multiply panni parunga maliyum keela iyum multiply paniyaachu appo ore ore 1 dhaan irukum inga vera 1 dhaan irukum adu 1 even adhaavadhu I can write this as I into 1. ஒரு 1 இருக்கும் I மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு கீழே ஒரு I இருக்கு அப்ப omega by I. So omega by I is same as மேல I கீழே மல்டிப்ளை பண்ணா I square இங்க I. அப்ப I by I square minus 1. அப்ப minus I omega அப்படினு இருக்கும். So அப்ப எங்கெல்லாம் z இருக்கோ அங்கெல்லாம் minus I omega போடிங்க அப்படினா இந்த டம் ஃபுல்லா minus sorry இந்த டம் ஃபுல்லா ஆமா இந்த டம் ஃபுல்லா minus omega square ஆ போறா. You raise 9, so minus power 9, minus omega square 9, 9, omega power 18, 9, omega power 18 is 1 up, because it is a multiple of 3. Okay, next one, Boma. This is very easy. Pathang class, kanak. Complex number 3 is simple. Parang, in the complex number expand, panning abdina, in the format, like, apa x, y, kanak putsi kittu, y minus x, kanak putsi kittu, alavadu, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா சாரி அதை போடுறேனே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 1/2 மைனஸ் 1/3 ஹை ஹோல் கியூபு நீங்கள் கியூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் வருது இந்த ஃபார்மெட்டில் வருது 1/27 எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்போ அந்த எக்ஸு ஒய்யும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் நீங்களே போடுறீங்களா பாஸ் பண்ணி போடுங்க பார்க்கலாம் சிம்பிளிஃபை பண்ணுவோமா இது முதல்ல இந்த இந்த வேல்யூ கண்டுபிடிப்போம் இந்த வேல்யூ கண்டுபிடிப்போம் ஸோ நவ் வி வில் ஃபைண்ட் திஸ் வேல்யூ ஸோ மைனஸ் 1/2 மைனஸ் I/3 ஹோல் கியூப் திஸ் இஸ் சேம் ஆஸ் எல்சி எடுத்துட்டா என்ன ஆகிடும் மைனஸ் 2 × 3 மைனஸ் 6 மைனஸ் ஐ ஹோல் கியூப் பை 3 இப்போ இந்த 3க்கு வெளியே வந்துருச்சு அப்படின்னா 1/27 ஆயிடும் மைனஸ் 6 மைனஸ் ஐ ஹோல் கியூப் பார்த்தீங்களா மட்டமாக பாருங்க 1/27 வந்துருச்சு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இருக்கு பட் இங்கே என்ன இருக்கு மைனஸ் 6 மைனஸ் ஐ ஹோல் கியூப்னு இருக்கு அப்போ இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பேன்ஷனோட ரியல் பார்ட்டு தான் எக்ஸ் இமேஜினரி பார்ட்டு தான் ஒய் ஓகே இப்போ எனக்கு இங்கே ஏன் இங்கே மைனஸ் இருக்கிறது பிடிக்கல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மைனஸ் வெளில கொண்டு வந்துடுறேன் 6 பிளஸ் ஐ ஹோல் கியூப்னு போட்டுறேன் ஏன்னா மைனஸ் 1 ஹோல் கியூப் மைனஸ் 1 வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 6 பிளஸ் ஐ ஹோல் கியூப்னு இருக்கும் இப்போ 6 பிளஸ் ஐ ஹோல் கியூப் என்ன ஆகிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/27 ஏ கியூப் பிளஸ் 3 a² b பிளஸ் 3 a b² பிளஸ் பி கியூப் கரெக்டா ஆமாம் தானே ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் என்னது ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஏ கியூப் பிளஸ் 3 a² பி பிளஸ் 3 ab² பிளஸ் பி கியூப் ஸோ இது இது என்னாயிடும் மைனஸ் 1/27 6³ 216 6² 36 36 × 3 108 ஸோ பிளஸ் 108 i இவன் i² மைனஸ் 1 போயிடுவான் ஸோ மைனஸ் 18 ஐ கியூப் என்ன ஆகிடும் மைனஸ் ஐ ஆகிடும் கரெக்டா ஐ கியூப் வந்து i² × i ஸோ மைனஸ் 1 × i மைனஸ் ஐ 6² 36 36 × 3 108 ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/27 216 மைனஸ் 18 198 இவன் பிளஸ் 107 i மறக்காமல் என்ன பண்ணோம் நீங்கள் மைனஸை திரும்ப உள்ளே கொண்டு போனோம் பிகாஸ் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 1/27 இருக்குது
அப்போ மைனஸ் எவ்வளோ கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மைனஸ் 198 மைனஸ் 107i. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா, இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இருக்கான ஃபார்மேட்டில், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் யார், எக்ஸ் வந்து மைனஸ் 198, ஒய் யார், ஒய் வந்து மைனஸ் 107, கரெக்டாக மைனஸ் 107. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 198, ஒய் வந்து மைனஸ் 107. ரொம்ப ஈஸி, இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டேன் நான். அப்போ எக்ஸ் யாராக போகிறா, மைனஸ் 198 போகிறான், ஒய் வந்து மைனஸ் 107 போகிறான். வி நீட் டு ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸு, அதானே, ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் 107 மைனஸ் 198, ஸோ மைனஸ் 107 ப்ளஸ் 198 91, கரெக்டா? இப்போ ஆன்சர் யாராக போவா, 91 போவான். புரியுதா, ரொம்ப ஈஸி இல்லை? பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து லோக்கஸை பேஸ் பண்ணி போட்டோம், செகண்ட் ப்ராப்ளம் வந்து இதை வந்து ஒமேகாவாக மாற்ற முடியும் எப்படின்னா இஃப் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஐ. ஸோ தேர்டு வந்து ரொம்ப ஈஸி, இது நீங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் வருது. எக்ஸ் ஒயும் கண்டுபிடிச்சிக்கிட்டு யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ், மூவ் ஆன் டு 49 போடுவோமா. பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸி, இதுவும் எவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க பாருங்க எல்லாருமே. இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3/2 ப்ளஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ் ப்ளஸ் ரூட் 3/2 மைனஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ், வி நீட் டு ஃபைண்டு ரியல் பார்ட் ஆஃப் செட்டு அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் செட்டு. அப்போ என்ன பண்ணால் போதும், இதுக்கு போலார் ஃபார்ம் போடுங்க, இதுக்கு போலார் ஃபார்ம் போடுங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிக்கிட்டு ரியல் பார்ட் எப்படி இருக்குது, இமேஜினரி பார்ட் எப்படி இருக்குன்றத நம்ம இன்ஃபர் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இதுக்கு போலார் ஃபார்ம், இதுக்கு போலார் ஃபார்ம், ஓகேவா? அப்புறம் டிமாரசம் அப்ளை பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இமேஜினரி பார்ட்டும் ரியல் பார்ட்டும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வில் ஃபைண்ட் த போலார் ஃபார்ம் ஃபார், ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஃபைண்ட் த போலார் ஃபார்ம் ஃபார் ரூட் 3/2 ப்ளஸ் I by 2, அதாவது we need to write this as R times cos theta plus I sin theta, கரெக்டா? கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ R யார், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் வந்து ரூட் 3/2, ஒய் வந்து 1/2, என்ன ஆகிடும், 3/4 ப்ளஸ் 1/4, 4/4 ஒன்னாக போயிடும். ஸோ இப்போ ஆர் வந்து 1. நம்மளுக்கு இசட் யார், இசட் லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரன்ட், கரெக்டா? ஏன்னா எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ், எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ். ஸோ மை தீட்டா இஸ் சேம் ஆஸ் ஆல்ஃபா, போலார் ஃபார்ம்லாம் நீங்கள் பார்த்துடணும், டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு. ஸோ டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் வந்து 1/2, எக்ஸு வந்து ரூட் 3/2, கரெக்டா? ஸோ டேன் இன்வர்ஸ் ஒய் 1/2 மைனஸ் ரூட் 3/2. ஸோ இது மேலே மேலே கொண்டு வந்து என்ன ஆகிடும், 2/√3 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் சேம் ஆஸ் டேன் இன்வர்ஸ் 1/√3, கரெக்டா? திஸ் சேம் ஆஸ் டேன் இன்வர்ஸ் 1/√3. ஸோ டேன் இன்வர்ஸ் 1/√3 ஆயிரு 5/6, கரெக்டா? இவன் வந்து 5/6 போவான், ஓகே, ஆமாம் தானே? 1/2 மேலே வந்துச்சுன்னா 2/√3 ஆகிடும், திஸ் வில் கெட் கேன்சல், டேன் 30 வந்து 1/√3, 30 இஸ் சேம் ஆஸ் 5/6. ஸோ ரூட் 3/2 ப்ளஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ் இஸ் சேம் ஆஸ் ஆர் வந்து ஒன்னாக போயிட்டான், கரெக்டா? ஸோ 1 டைம்ஸ் காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6 ஹோல் பவர் ஃபைவ். ஸோ அப்ளை டிமாரிஸ் தியரம், ஸோ திஸ் வேல்யூ இஸ் காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6.
இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிமிலர்லி சிமிலர்லி யூ ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ பை டூ. ஸோ திஸ் இஸ் ஆர் டைம்ஸ் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. ஆர் வந்து ஒன்னா தான் போவான், ஏன்னா அதோட கான்ஜுகேட் தானே. அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போடுங்க, ஒன்று வருவான். நான் வாட் இஸ் தீட்டா, ஸோ தீட்டா வாட் இஸ் தீட்டா, தீட்டா இஸ் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டு பிகாஸ் லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட், கரெக்டா? பாருங்க எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ வாட் இஸ் தீட்டா, மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஆகிடும், ஏன்னா ஆல்ஃபா ஃபைவ் பை சிக்ஸில். ஸோ அப்போ போலார் ஃபார்ம் ஃபார் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ பை டூ ஆர் ஒன்று. ஸோ ஒன் டைம்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸு. நவ் வாட் இஸ் த வேல்யூ ஃபார் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவு? ஸோ காஸ் மைனஸ் ஃபைவ் பை பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸ், கரெக்டா? ஏன்னா நான் பவர் ஃபைவ் பண்ணா போதும் அந்த ஃபைவை ஆர்கோட மண்டலே பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் சேம் ஆஸ் காஸ் ஃபைவ் பை சிக்ஸு, இவங்க வந்து மைனஸ் ஐ சைன் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸ், கரெக்டா? ஏன்னா காஸ் தீட்டா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா. இப்போ ஆடிங் ஒன் அண்ட் டூ முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். பாருங்க ஒன்று வந்து காஸ் ஃபைவ் பை பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை பை சிக்ஸு, இவன் வந்து காஸ் ஃபைவ் பை பை சிக்ஸு மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை பை சிக்ஸு. இப்போ ஆட் பண்ண என்ன ஆகிடும், ஸோ ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோமா, ஆமாம், ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ். இப்போ இந்த வேல்யூ வேறு வந்தால் காஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸு, ஆர் ஒன்னாக போயிட்டான், அதனால் நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சம் போச்சு ப்ராப்ளம். அதே மாதிரி இங்கே என்ன ஆகிடும், காஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸு மைனஸ் ஐ சைன் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸ், கரெக்டா? பாருங்க இவன் இவனோட வேல்யூ வந்து காஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸு, இவனோட வேல்யூ வந்து காஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் ஐசன் ஃபைவ் பை சிக்ஸ், ஒன்றும் கிடையாது. இதுக்கு போலார் ஃபார்ம் டி மாரிஸ் தியரம், இதுக்கு போலார் ஃபார்ம் டி மாரிஸ் தியரம், அது ஆன்சர் வருது, இது ஆன்சர் வருது, போட்டு பாருங்க. இப்போ ஆட் பண்ணால் கேன்சல் ஆயிடுவானா? ஸோ மை ஆன்சர் இஸ் டூ டைம்ஸ் காஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸு. ஸோ தட் மீன்ஸ் மை இமேஜினரி பார்ட் இஸ் ஜீரோ, கரெக்டா? இது நீங்கள் கண்டுபிடிக்கலாமா வேல்யூவை, காஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸு. ஸோ காஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸு, காஸ் ஃபைவ் மைனஸ், ஸோ இங்கே இருக்கும் ஃபைவ் மைனஸ்ஸு, அங்கே வந்து காஸ் நெகட்டிவ், ஸோ மைனஸ் காஸ் ஃபைவ் பை சிக்ஸு மைனஸ் டூ டைம்ஸ் காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் என்ன வரும், காஸ் தேர்ட்டி, காஸ் தேர்ட்டி வந்து ரூட் த்ரீ பை டூ, கரெக்டா? ஒன் பை டூ ஒன் பை டூ ரூட் த்ரீ பை டூ, ஆமாம், ரூட் டூ கேன்சல் ஆகிடும். ஸோ வி வில் ஹாவ் மைனஸ் ரூட் த்ரீ. ஸோ அப்போ அதோட ஃபுல் அதாவது மை வேல்யூ இஸ் மை வேல்யூ இஸ் மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ டைம்ஸ் ஜீரோ, தட் இஸ் ரியல் பார்ட்டு, ரியல் பார்ட் இஸ் மைனஸ் ரூட் த்ரீ, இமேஜினரி பார்ட் இஸ் ஜீரோ, கரெக்டா? பாருங்க இமேஜினரி பார்ட் கிரேட்டர் தென் ஜீரோ, தப்பு. இமேஜினரி பார்ட் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, தப்பு. ரியல் பார்ட் இஸ் ரியல் பார்ட் இஸ் மைனஸ் ஆஃப் த்ரீ, இதுவும் தப்பு. ஓகேவா, இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இதுதான் கரெக்ட். ஓகேவா, இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ ரியல் பார்ட் இஸ் சம்திங் எதனா இருக்கும், பட் நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் எங்கே ஜீரோவாக போகுது, இதுக்கு தான் இமேஜினரி பார்ட் ஜீரோவாக போகுது. அதே மாதிரி ரியல் பார்ட் என்னவா இருக்கு, எனக்கு மைனஸ் ரூட் த்ரீயா இருக்கு, புரியுதா? ஒன்றும் கிடையாது, இதுக்கு போலார் ஃபார்ம் டி மாரிஸ் தியரம், இதுக்கு போலார் ஃபார்ம் டி மாரிஸ் தியரம். அப்படி பண்ணும்போது இமேஜினரி பார்ட் என்ன ஆயிடுது, இதுவும் ஆட் பண்ணும்போது ஒன்றும் கேன்சல் ஆயிடும். ஸோ டூ டைம்ஸ் காஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸ் இருக்கும், இமேஜினரி பார்ட் ஜீரோ போது தெரிஞ்சு போச்சு.
அப்ப இமேஜினரி பார்ட் கிரேட்டர் தென் 0 தப்பு, இமேஜினரி பார்ட் கிரேட்டர் தென் 0 தப்பு, இங்கேயும் தப்பு, இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் இன் திஸ் வீடியோ. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 50, ஹாஃப் சென்ச்சுரி போட்டோம், இன்னும் பத்தி ப்ராப்ளம் தான். த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என் ஃபார் விச் 1 + √3 / 1 - √3 ஹோல் பவர் n = 1. அதாவது எண்ணுக்கு எந்த லீஸ்ட் நம்பர் போட்டால் எனக்கு ஆன்சர் 1 வருதுன்றத பார்க்கணும். போட்டுருவோமா சொல்யூஷன். ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம டிஎன்எஸ்சிஆர்டியில் இந்த செம்மு சொல்யூஷன். அதாவது எண்ணுக்கு எந்த லீஸ்ட், அதாவது 3, 5, 6, 2, ஸோ தட் மை ஆன்சர் இஸ் 1 கொடுத்துறது பார்க்கணும். முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் சிம்பிளிஃபை we will simplify 1 + √3 / 1 - √3. இது சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் கஸ்டமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன பண்ணணும், we need to take conjugate. So 1 + √3 / 1 + √3. அப்போ இதெல்லாம் என்ன, ஸோ 1 + √3 / a² - b² கரெக்டா? ஓகே, இப்போ இது என்ன ஆயிடும், a² + b² + 2 times ab / என்ன ஆயிடுவா, 1 + 3 ஆயிடுவானா, 1² 1, i² - 1. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், √3² 3 போயிடும். ஸோ இப்போ திஸ் இஸ் இப்போ என்ன ஆயிடுவோம் பாருங்க, √3² பண்ணால் 3, i² பண்ணால் -1, அப்போ 1 - 3. ஸோ -2 + 2 times √3/4 கரெக்டா? 1 + √3 i² - 1 √3² 3. ஸோ -3 இருப்பான், 1 - 3 - 2, இங்கே 2i√3 அப்படியே இருப்பான். இங்கே வேணும் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு 2 காமனாக எடுத்துகிட்டு கேன்சல் அடிச்சிடலாமா? ஸோ -1 + √3/4. ஸோ 2 1s are 2 2s are. ஸோ மை ரிக்வயர்ட் value is -1 + √3/2. -1 + √3/2 கரெக்டா இல்லையா? ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு. இதுதான் ப்ராப்ளமே கிடையாது சார். நான் அதை சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா -1 + √3 போயிட்டு வந்துச்சு சார். ஸோ அப்போது 1 + √3/1 - √3 whole power n 1 போனோம். வி நீட் டு ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக யாராக போயிட்டா, -1 + √3/2 போயிட்டான், ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு 1 கரெக்டா? இது யார், எத்தனை வாட்டி சார் வந்ததே வந்துட்டுருக்கு, இதுவும் ஒமேகா சார், இதுவும் ஒமேகா சார். அப்போ இது சிம்பிளைஸ் ஒமேகா பவர் என் 1 போனோம். அப்போ ஃபார் லீஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் என் யார், 3 கரெக்டா? த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் என் பாசிட்டிவ் இன்டிஜர்னால, பாசிட்டிவ் இன்டிஜர் ரொம்ப முக்கியம். த லீஸ்ட் பாசிட்டிவ் என், த லீஸ்ட் பாசிட்டிவ் என் இஸ் 3 கரெக்டா? ஏன்னா ஒமேகா கியூப் 1 ஒமேகா பவர் 1 கிடையாது, ஒமேகா ஸ்கொயர் 1 கிடையாது, பட் ஒமேகா கியூப் 1, ஒமேகா பவர் மல்டிபிள் ஆஃப் 3 எல்லாமே 1. ஸோ அப்போ ஒமேகா கியூபும் 1 தான், ஒமேகா 6 1 தான், ஒமேகா 9 1 தான், ஒமேகா 12 1 தான், ஒமேகா 3 lakh 1 தான். பட் நம்மளுக்கு லீஸ்ட் தேவை. வாட் இஸ் த லீஸ்ட், 3 இஸ் த லீஸ்ட். அப்போ த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் யார், 1. புரியுதா உங்களுக்கு? மார்வெஸ்ட்ல வரான், ஏன் மார்வெஸ்ட்ல வரான், அந்த ஒமேகான்றவன் நம்மளுக்கு டிஃப்ரெண்டாக மார்வெஸ்ட்ல வரான். இவனை சிம்பிளிஃபை பண்ணால் ஒமேகா, இவனை வந்து ஐயும் ஐயும் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணான் அப்படின்னா அவனும் ஒமேகா. அப்போது என்ன தெரிஞ்சது, இதுலேருந்து -1 + √3/2 நீங்கள் மறக்கவே கூடாது. -1 + √3/2 வந்துச்சுனாலே ஒமேகான்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணிடணும். அதே மாதிரி -1 + √3/2 வர வைக்க முடியுமான்றதை பாருங்கள். எப்போ எப்போல்லாம் √3 இருக்கோ அப்போ எப்போல்லாம் நீங்கள் -1 + √3/2 வர வைக்க முடியுமான்னு பாருங்கள். வந்துட்டு வர வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாலி, அப்போலாம் ப்ராப்ளம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் நீங்கள் கரெக்டா? பாருங்க அழகாக சிம்பிளிஃபை பண்ண, சிம்பிளிஃபை பண்ணும்போது யார் வந்துட்டா, -1 + √3/2 போயிட்டான். அப்போ விச் இஸ் ஒமேகா,
which is omega. அப்போ omega power multiple of omega power something 1 ஆக போறோம். அட omega power something 1 ஆக போறோம். கரெக்ட்டா? சோ omega power n 1 ஆக போறோம். வாட் இஸ் தி லீஸ்ட் வேல்யூ ஆஃப் n? omega cube 1. சொன்னே சொல்லிட்டு இருக்கேன்ல, இங்க இவ்வளவு ஈஸியா கேக்குறாங்க JW ல. 2018 क्वेश्चन ரொம்ப ஈஸி. ஓகே. சோ இந்த வீடியோல என்ன பண்ணோம் அப்படினா, ப்ராப்ளம் 45 ல இருக்கு. ப்ராப்ளம் 46, 47, 48, 49, 50 பாத்தோம். புரியதா? ஸோ இப்போ ஒரு சின்ன ரிகால் பண்ணுவோமா பாருங்க. 50 வந்து இதை சிம்பிளை பண்ணால் ஒமேகாவாக மாறினா, ஒமேகா பவர் சம்திங் ஒன்னாக போனோம்னா லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் யாரு? 1. பாசிட்டிவ் கேட்டிருக்காங்க, அதனால வி ஷுட் ஸ்டார்ட் வித் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஒமேகா பவர் 1 கிடையாது, ஒமேகா ஸ்கொயர் 1 கிடையாது, ஒமேகா கியூப் 1. அப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டர் இஸ் 3. சாரி, 1 லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டர் இஸ் 3. ஓகே. அப்புறம் இது வந்து இதுக்கு போலார் ஃபார்ம், இதுக்கு போலார் ஃபார்ம். டி மாரிஸ் தியரம் ஆட் பண்ணும்போது இமேஜினரி பார்ட் ஜீரோவாக போயிடுது. இது நீங்கள் போடவே தேவையில்லை. நீங்கள் செம்ம பார்த்த உடனே இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ போலார் ஃபார்ம் போடும்போது இங்கே ப்ளஸ் சைன் சைன் தீட்டா இருக்கும், மைனஸ் சைன் சைன் தீட்டான்னு இருக்கும். இப்போ ஆட் பண்ணும்போது இமேஜினரி பார்ட் ஜீரோவாக போயிடும். அப்போ கண்டிப்பாக வேணால் ரிஜெக்டட். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இங்கே வந்து இதோட போலார் ஃபார்மும் இதோட போலார் ஃபார்மும் என்னவாக இருக்கும், எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? ஐ வந்து மைனஸ் ஐயாக இருக்கும் இங்கே. அப்போ ஆட் பண்ணும்போது இமேஜினரி பார்ட் ஜீரோவாக போயிடும். அப்போ நீங்கள் சம்மே போட தேவையில்லை, பார்த்தவொடனே சொல்லிடலாம் இதோட இமேஜினரி பார்ட் ஜீரோ. ஏன்னா ரெண்டுமே சேம் நம்பரு, ரெண்டுமே சேம் பவரு, ஒன்லி டிஃப்ரென்சஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸு. அப்போ ஆன்சர் எப்படி மாறும் அப்படின்னா, இங்கே மைனஸாக இருக்கும் அவ்வளோதான். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே மைனஸாக இருக்கும். இப்போ ஆட் பண்ணும்போது இமேஜினரி பார்ட் ஜீரோவாக போயிடும். சப்போஸ் இங்கே மைனஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மைனஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரியல் பார்ட் ஜீரோவாக போயிருக்கும். ஓகேவா? பட் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இவனும் இவனும் கேன்சல் ஆகிட்டான். சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்தது அப்படின்னா ரியல் பார்ட்டும் கேன்சல், ரியல் பார்ட் கேன்சல் ஆகிட்டு இருப்பான். இப்போ ரியல் பார்ட் ஜீரோன்னு வந்திருக்கும், பட் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ரெண்டு இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆகிட்டு 2 × cos 5π/6 வரும். அப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா x + iy/27 ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ வாட் இஸ் xy? ரொம்ப ஈஸி. அப்புறம் இது வந்து நம்ம என்ன பண்ணோம், மார் வெஸ்டில் வந்திருக்கோம், நம்ம உமேகாவாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஒரு ஐ மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போது -i உமேகாவாக மாறிட்டான். இதை சிம்பிளிஃபை பண்ண -ω² வந்தான். அதுக்கு 9 ரைஸ் பண்ண அப்படின்னா -1 வந்தான். 46 வந்து லோக்கஸ் கண்டுபிடிச்சோம். டர்ன்ஸ் அவுட் டு பி சர்க்கிள் வித் சென்டர் -1/2 -3/4, ரேடியஸ் வந்து √5/4, டயாமீட்டர் வந்து √5/2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஷெடியூல வில் கண்டினியூ சால்விங்கு. 51 இருந்து வில் கண்டினியூ சால்விங் த ப்ராப்ளம். லாஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ தான் லாஸ்ட் வீடியோ. ஸோ ஐ வில் ஃபினிஷ் 51 to 60 இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? ஸோ வில் நெக்ஸ்ட் வீடியோ. குட் பை, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.